கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேடுங்கள் ஆனால் தேடாதீர்கள் என்ற தலைப்பிலே 26வது பாகமாக சுருக்கமான செய்தி அளிக்க நான் விரும்புகின்றேன். இதற்கு முன்பதாக ஒரு சிறிய அருமையான இனிமையான கீர்த்தனை பாடல், பழைய பாடல்தான் ஆனால் இனிமையான பொருளுள்ள ஒரு பாடல். வரவேணும் எனதரசே, மனுவேல் இசரேல் சிரசே, அருணோதயமே ஒளிப்பிரகாசம், அசரீரி ஒரே சர்வேசா என்று சொல்லி அவரை நாம முதலாவதாக அவருடைய சமூகத்தில் போய் நாம வரவேணும் என்னுடைய வாழ்க்கையில என்று சொல்லி நாம தேடும் பொழுது நாடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அந்த பாடலை என்னோட கூட சேர்ந்து பாடுவீர்களா? நமக்கு தாதாவும் தாயும் ஆதாரமும் எல்லாம் அவர்தான். ஆகவே அவரை நாம் முதலாவதாக தேடும் பொழுது அவர் வெளிப்படுவார். ஆக இன்றைக்கு தேடுங்கள் ஆனால் தேடாதீர்கள் என்ற தலைப்பிலே சுருக்கமான செய்திக்கு ஆதாரமாக ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம் செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்னியமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினீர்களானால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இது ஒரு அருமையான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு வார்னிங் கொடுக்கிற, எச்சரிக்கை கொடுக்கிற ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு யூத மனுஷருக்கு எதிராக அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், யூதா மனுஷரே கேளுங்கள், என்ன கேட்கணும், நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், ஆனால் நீங்கள் அவரை விட்டீர்களானால் அவரும் உங்களை விட்டு விடுவார். கர்த்தர் விட்டு விடுவாரா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அநேக வேளையில பாருங்க, கர்த்தர் எங்கே இருக்கிறார்,
என் கஷ்டத்துல, என் நஷ்டத்துல, என் வியாதியில, ஆபத்துல, அழிவில, இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே, கொள்ளை நோய் மத்தியிலே ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி அநேக வேளைகளை நாம் விசுவாசிகளாக நாம் கூட சோர்ந்து போகிறது உண்மைதான். ஆனால் கர்த்தர் அவர் வெளிப்படுகிற தேவனாயிருக்கிறார், அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படியானால் அவரை நாம காண முடியவில்லை என்று சொன்னால் நாம் சரியாக தேடவில்லை, அனுதினமும் தேடவில்லை, வாஞ்சியாய் தேடவில்லை, தாகமாய் தேடவில்லை, வாரமாய் நாம் அவர் எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு அவரை அனுதினமும் நாம் தேடவில்லை அவர் சமூகத்தை என்றுதான் பொருளாகிறது. ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து இன்றைக்கு பார்ப்போம், கர்த்தரை நாம் உண்மையாக தேடுகிறோமா, வாஞ்சியோடு தேடுகிறோமா, தாகத்தோடு தேடுகிறோமா, ஒரு எதிர்பார்ப்போடு தேடுகிறோமா, விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், அவரை தேடும் பொழுது அவர் வெளிப்படுவார், அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். Yes, when I seek the Lord, He will be revealed and He will reveal all the things what I need for my family, my ministry, my business, my career and for everything. And so, when we seek the Lord daily, regularly, definitely He will be revealed. He will appear before you. His presence will be there. அவருடைய பிரசன்னம் அவருடைய சமூகத்தை நாம் உணர முடியும். ஆகவேதான் அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசி மூலமாக யூத மனுஷருக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார், கர்த்தரை நீங்கள் உண்மையாக தேடுவீர்களானால் அவர் வெளிப்படுவார், நான் வெளிப்படுவேன் என்று கர்த்தரும் இன்றைக்கு சொல்கிறார். அன்றைக்கு யூத மனுஷருக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தர் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தை நாம் தேடி ஓடுகிறோம், நண்பர்களை தேடி ஓடுகிறோம், அரசியல் செல்வாக்கு பெற்றவர்களை ஆபத்திற்கும் உதவிக்கும் நாம் நாடி ஓடுகிறோம். இது மனுஷ இயல்பா இருக்கலாம், ஆனாலும் முதலாவதாக தேவரை நாம் தேடுவோம். அவரை தேடும் பொழுது அவர் வெளிப்படுவார். He will reveal himself and he will reveal everything whatever you need for your guidance, for your family's guidance, for your business guidance, for the guidance of your ministry. உங்கள் ஊழியத்துக்கோ, குடும்பத்துக்கோ, உங்கள் தொழிலுக்கோ, விவசாயத்துக்கோ, காரியங்களுக்கோ, குடும்ப காரியங்களுக்கோ அவர் வெளிப்படுவார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார், ஆலோசனைகளையும் ஞானத்தையும் அவர் வெளிப்படுத்துவார். ஆகவே நாம் கர்த்தரை தேடுவோம். அவரை விட்டோமானால் அவரும் நம்மை விட்டுவிடுவார். அவர் விட்டுவிடுவாரா? ஆம், இமைப்பொழுது கைவிடுவார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியென்றால் ஒரு திருவிழா கூட்டத்திற்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிறுவனை அழைத்து கொண்டு போகிறார். போகும்பொழுது அவர் கரத்தை கெட்டியா பிடிச்சுக்குப்பா, கூட்டம் நிறைய இருக்குன்னு சொல்றார். அவனும் தகப்பனுடைய கரத்தை பிடித்து கொண்டே நடந்து வரான். அந்த கூட்டத்துல திடீரென்று பையனை காணும். பையனும் எங்கேயோ போயிட்டு அப்பா அப்பான்னு கதற சத்தம் கேட்குது. என்னவென்று சொன்னால் நான் அப்பாவுடைய கரத்தை அவன் விட்டு விட்டான். அங்க இருக்கிற அட்ராக்ஷன்ஸ், கவர்ச்சியான காரியங்களை பார்த்துட்டு அப்பா கரத்தை விட்டுட்டான். அப்போ அவன் அங்க போயிட்டு அங்க சிக்கி தவித்து கதறுறதை பாக்குறோம். அப்பா எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதே போலதான் நாமும் கூட உலக சிற்றின்பங்கள் மாயைகளை பார்த்து நாம என்ன செய்யறோம், நாம இழுக்கப்பட்டு விடுகிறோம். ஆண்டவருடைய கரத்தை நாம் விட்டு விடுகிறோம். ஆண்டவர் நம் கரத்தை விடல, நாம் தான் அவரை கரத்தை விட்டு விடுகிறோம். அப்படி அவர் கரத்தை விடும்பொழுது அவரும் நம்ம விட்டு விடுகிற தேவனா இருக்கிறார். ஆகவே இன கருமையானவர்கள் இந்த நாளிலே கூட நாமும் கர்த்தரை தேடுவோம். அவர் நமக்கு வெளிப்படுவார், காரியங்களை வெளிப்படுத்துவார், நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை ஞானத்தை அவர் சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துவார், புரியாத காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். அவருடைய சமூகத்தில் நித்தமும் நாம் தேடுவோம், அவர் நிச்சயமாய் வெளிப்படுவார். அவரை நாம் விட்டோமானால் அவரும் நம்மை விட்டு விடுவார். ஆகவே அந்த இந்த நாளிலே கல்லோ முள்ளோ, மேடோ பள்ளமோ, இருளோ, எதுவோ இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவருடைய கரத்தை நாம் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோம். அவர் நிச்சயமாக முற்றிலுமாய் கைவிடவே மாட்டார். இவன் இப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கத்தினால் உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்ளுகிற கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரையே நாம் முதலாவதாக தேடுவோம். உலகத்தை தேட வேண்டாம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அவர் வெளிப்படுவாராக, காரியங்களை வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மே காட் பிளஸ் யூ.